குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், அதை பற்றி தான் இந்த சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து பணம் 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 அப்படின்னு அந்த பணம் ஒன்றத்தை தேடினாலே போகிறோம், அதனால் நம்மளுக்கு எல்லா சுகமும் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு மேலை நாட்டில் ஒரு அழகான ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு 70 வயதான பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 40 வருடம் உங்களோட வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி கொடுத்தா நீங்கள் எதை ரொம்ப அதிகமாக செய்ய விருப்பப்படுவீங்க அப்படிங்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதோட காலை எடுத்து நான் முத்தம் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன், நேரம் இருக்காது, அலுவலகத்துக்கு போயிடுவேன், நான் திரும்பி வீட்டுக்குள்ளே போச்சு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தையோட விளையாடவே எனக்கு நேரம் கிடைக்காது. இப்போ வந்து நான் நினச்சி பார்க்கறதுக்குள்ளே அந்த குழந்தை பெருசாக வளர்ந்துட்டான், அப்போ எனக்கு அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாது. ஆனால் அதை நான் ரொம்ப ஏக்கத்தோடு யோசித்து பார்த்துருக்கேன், எனக்கு இப்போ திருப்பி டைம் கிடச்சா அந்த மாதிரி எடுத்து கொஞ்சக்கூடிய குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு. ஸோ இதை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட அப்படி ஃபீல் பண்ணேன் அதை படிக்கும்பொழுது. ஏன்னா பல நேரங்களில் பெண்கள் வந்து ரெண்டு வேலை பார்க்கும்பொழுது குடும்பங்கள்லேயும் இருந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் வெளியில் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடலாம் இருக்கும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்காமல் நம்ம அதை எப்படி செய்து கொள்வதுன்னு தெரியாமல் கோட்டை விட்டுறோன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி நீங்கள்லாம் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தில் உறவுகள், குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குடும்ப உறவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதற்கு, அன்பு காட்டுவதற்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா பெரிய பொருள் வேணும்னு நினைக்கிறோம். அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். பெரிய பொருள் தேவையே கிடையாது, கொஞ்சம் பொருள் இருந்தால் கூட போகிறோம். ஆனால் அந்த நேரம் நம்ம செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அன்பு அப்படிங்கிறத இன்னொரு பெண்மணி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அன்புங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும் போது நமக்கு நிச்சயமாக அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நிலையில் காசை செலவழித்து யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், அதுக்கு ஒரு பெரிய அன்பு வேணும், அதை மறுக்கவே முடியாது. ஆனால் சில அன்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு சில உன்னிப்பாக கவனித்தல், சில விஷயங்களில் வந்து செவி கொடுத்து கேட்பது, அந்த நேரத்தை செலவழிப்பது, அதெல்லாம் கூட ஒரு பெரிய அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கறதுக்கு எனர்ஜி இல்லை. அந்த மாதிரி நம்ம ஓடி 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 பொருள் சேர்ப்பதுலேயே நம்ம போயிட்டு இருக்கிறதுனால அதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாக ஆனவுடனே நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுது ஏன் அவங்களால வந்து பெற்றோர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியல, ஏன் நிர்தாட்சணியமாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் வந்து 5 வரமாட்டேன், வந்தாலும் இந்த வீட்டில் தங்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்பொழுது அந்த குழந்தைகள் சொல்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து என்னுடைய இளமை பருவம் 22 ஒரு மெஷின் மாதிரி போயிடுச்சு, என்னால் வந்து ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கூட என்னால் நினைவுபடுத்தி பார்க்க முடியல. என்னோடய பெற்றோர்கள் எப்போவுமே என்னை வேலை வாங்கிட்டே இருந்தாங்க, படிப்படின்னு சொன்னாங்க, எனக்கு வந்து அவங்க கூட பேசினா இப்போவும் வந்து என்னை சின்ன பிள்ளை மாதிரி பணத்தை என்ன பண்ண அதை என்ன பண்ண இப்படி தான் கேட்குறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு வாழ்க்கையோட ரசனைகள் என்ன, அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படுறவங்களாவே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்நியர்கள் மாதிரி எனக்கு தெரிகிறாங்க. இதை வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னோடய கவுன்சிலிங்கில் கூட சில பேர் வந்து நன்றாக வளர்ந்த பிறகு அவங்க பெற்றோர்களை பார்க்கும்பொழுது, மேடம் எனக்கு இவங்க என்னோடய ஃபேமிலி, என்னோடய பெற்றோர்கள்னே என்னால் வந்து ஏற்றுக்க முடியல மேடம், அந்த அளவுக்கு வந்து ஐ ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட், என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பு என்னுடைய வாழ்வியல் எல்லாமே வந்து முற்றிலுமாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ என் பேரண்ட்ஸை வந்து என் கூட வச்சுக்கிட்டாக்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கூட நிறைய குழந்தைகள் சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ இதை மாதிரிலாம் ஒரே அடியாக ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் ஒரு வேலிக்கும் மவுண்டனுக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேறுபாடு ஏன் வருது, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பெற்றோர்கள் வந்து அவர்களோட முன்னேற்றத்தை அப்படியே தடை போட்டுட்டு அப்படியே தங்கிடுறாங்க. தங்கிட்டு அவங்களோட நோக்கம் ஃபுல்லாக அந்த குழந்தைகள்னு அந்த குழந்தைகளுக்காகவே திணிச்சு இவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க.
அந்த நம்மளை சுற்றி என்னென்னலாம் மாறிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நாமளும் மாறிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பல பெரியவங்க நினைக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த குழந்தைகளோட உலகம் மாறிட்டே வருது. அப்போ அவங்க மாறும்பொழுது என்ன ஆகுது? ரொம்ப பெரிய கருத்து வேறுபாடுகள், வாழ்வியல் வேறுபாடுகள்லாம் வருது. இன்னைக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆனதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, இன்னைக்கு பல இடங்களில் கம்ப்யூட்டர் தெரியல. கம்ப்யூட்டரில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணணும், எப்படி வந்து ஒரு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், போய் ஒரு ரயில் நிலையத்தில் போய் ஒரு டிக்கெட்டை கூட நம்மளால் புக் பண்ண முடியாது. நம்ம 4 பேரை கேட்கணும் டிக்கெட் கிடைக்குதா இல்லையான்னு, அதுக்கு சொல்கிறதுக்கு கூட பொறுமை இல்லை. இன்றைக்கி பல பேருக்கு நின்று பொறுமையாக பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஸோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மேலை நாடுகளில் ஒவ்வொரு கார்லேயுமே வந்து ஜிபிஆர்எஸ் இருக்கும். ஜிபிஆர்எஸ் இல்லாமல் ஒரு காருமே இருக்காது, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி வழியில் நிறுத்தி எப்படி போகணும்னு கேட்க முடியாது. கேட்டாக்கா நேராக போங்க, ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அப்புறம் லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கெல்லாம் வந்து அடையாளங்களும் இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நாமளும் தான் இப்போ போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து நமக்கும் அதை மாதிரியான ஒரு நிலை ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இன்னைக்கு ஒரு டெக்னாலஜிங்கிறது வந்து நம்மளோட வாழ்வியலில் முக்கியமான ஒரு விஷயமாக உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அதை எந்த அளவுக்கு நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து தொலைச்சே விட்டுறாங்க. அந்த ஆரோக்கியத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. பணம் பணம் பணம்னு அது ஒன்றுத்த மட்டுமே யோசிக்கிறாங்க. அந்த பணம் சம்பாதிப்பதற்கு குழந்தைகளை எப்படி தயாராக்கிறது, நாம் எப்படி பணத்தை சம்பாதிப்பது, தயவு செய்து இதை கொஞ்சம் சிந்தியுங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத சிந்தியுங்க. ஏன்னா நிறைய பணம் வந்து கிடச்சிட்டு ஆனால் நேரத்தை செலவழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய பிளவை ஏற்படுத்திடும். இன்றைக்கி வந்து அயல் நாட்டில் உட்காந்துக்கிட்டு பெரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அந்த மாதிரியான தம்பதியர்களுக்கிடையே ஒரு மனக்கசப்பும் ஒரு அதிருப்தியும் தான் வயதான காலத்தில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரும் பணம் வந்ததுனாலே இருக்குது, அவங்களுக்கு பணம் நிறைய இருக்குது, அதை செலவழிக்கிறதுக்கு நிறைய ஒரு ஹாலிடே போகலாம், ஒரு ஃபிலிம் போகலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் அவங்க பண்ணும்பொழுது தனிமையாகவே பண்ணணும். அடுத்தது இதெல்லாம் செய்யும்பொழுது அதை பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இப்போ மனசு கஷ்டம் எப்படி வருதுன்னு தெரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் பொருள் இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து தீர்வுன்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. பொருள் நிறைய இருந்து நேரம் செலவழிக்காமல் பொழுது அது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். ஸோ அதை நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ இதில் செய்தி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலன் டு மணி. ஒவ்வொரு மணி துளியும் பணமும் சமானமானது. ஸோ நம்ம அப்ராப்ரியேட்டாக பேலன்ஸ் பண்ணணும். நேரத்தையும் நம்ம செலவழிக்கணும், அதே நேரத்தில் தேவையான பொருள் கொண்டு வந்து சேர்ப்பதிலையும் நம்ம வந்து முனைவாக இருக்கணும். அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள். இன்ஃபேக்ட் நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 விஷயங்களில் பிரதானமாக சொல்லப்படுறது அந்த மாடரேட்னஸ், மாடரேட்டாக இருக்கணும், எதுலையுமே தீவிரமாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி நேயர்களே, பல கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.